மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி நேற்றைய தினம் பிரான்ஸை பெனால்டி ஷூட் அவுட்டில் வீழ்த்தி கால்பந்து உலகக்கோப்பையை கைப்பற்றியது. உலகம் முழுவதும் உள்ள மெஸ்ஸி மற்றும் அர்ஜென்டினா ரசிகர்கள் இந்த வெற்றியை கொண்டாடி தீர்த்தனர். இது அர்ஜென்டினாவில் கால்பந்து ஜாம்பவான் மாரடோனா வீட்டின் முன் குழுமியிருந்த ரசிகர்கள் அர்ஜென்டினாவின் வெற்றியை கொண்டாடிய காட்சி. இது மெக்சிகோ நாட்டில் மெக்சிகோ சிட்டியில் ரசிகர்கள் ஆரவாரம் செய்யும் காட்சி. பாகிஸ்தானின் கராச்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கால்பந்து விளையாட்டை பார்க்க குழுமியிருந்தனர். அர்ஜென்டினாவின் வெற்றியை இங்கே கொண்டாடி தீர்த்தனர். சிறுவர்கள் நடனமெல்லாம் ஆடினர். இது வங்கதேசத்தில் எடுக்கப்பட்ட காணொளி. கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை காண ரசிகர்கள் விழாக்கோலம் பூண்டனர். மெஸ்ஸிக்கு இங்கும் அமோக ஆதரவுதான். எம்பாப்பே கோல் அடித்து ஆட்டம் கூடுதல் நேரத்துக்கு தள்ளப்பட்டதை இந்தியாவின் புதுச்சேரியில் பிரெஞ்சு ரசிகர்கள் கொண்டாடினர். ஆனால் பிரான்ஸ் தோல்வியடைந்ததும் சோகமடைந்தனர். இங்கேயும் மெஸ்ஸி மெஸ்ஸி என கூக்குரல்கள் எழுந்தன. இவர்கள் பிரேசிலில் வசிக்கும் அர்ஜென்டினா ரசிகர்கள். பிரேசில் இந்த உலகக்கோப்பையில் காலிறுதியில் வெளியேறிய போதும் தென்னமெரிக்க நாடான அர்ஜென்டினாவுக்கு இங்கு அமோக ஆதரவு இருந்தது. இது அர்ஜென்டினா தலைநகரில் எடுக்கப்பட்ட வீடியோ. நகரமே விழாக்கோலம் பூண்டது. சாலையோர டிராபிக் விளக்குகள், வழிகாட்டி போர்டுகள் மீதெல்லாம் ரசிகர்கள் ஏறினர். மிகப்பெரிய அர்ஜென்டினா கொடியை படரவிட்டனர். இங்கே போலீஸ் வாகனத்தையும் அர்ஜென்டினா ரசிகர்கள் விட்டு வைக்கவில்லை. போட்டி முடிந்து பல மணி நேரங்களுக்கு பின்பும் சாலையில் குழுமியிருந்தனர். விளக்கு கம்பங்கள் மீது பலர் ஏறினர். ரசிகர்கள் வெள்ளத்தில் ஒரு வேன் மிதந்து வரும் காட்சி இது. முப்பத்து ஆறு ஆண்டு கால கனவு சாத்தியமான கத்தாரில் நடந்த கொண்டாட்டம் இது. லூசாயில் மைதானத்துக்கு வெளியே கத்தார் அதிகாரிகள் ஒட்டகத்தில் ஊர்வலம் வர அதைத் தொடர்ந்து அர்ஜென்டினா வீரர்கள் பேருந்தில் வந்தனர். லவுட்டாரோ மார்டினஸ் உலகக்கோப்பையை ஏந்தி ரசிகர்களுக்கு கையசைத்தார். அர்ஜென்டினா மிட்ஃபீல்டர் மெக் ஆலிஸ்டர் கோப்பையை முத்தமிட்டார். மக்கள் இந்த ஊர்வலத்தின் போது ஆடி பாடினர்.